ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரைடன் செஃப். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப கிறிஸ்பியாக நல்ல டேஸ்டியான பட்டர் முறுக்கு ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, இது செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 2 கப் அரிசி மாவு எடுத்துக்கிறேன். இது கூடவே 1 கப் கடலை மாவு சேர்க்குறேன். 2 கப் அரிசி மாவுக்கு 1 கப் கடலை மாவு ரேஷியோ கரெக்டாக இருக்கும். கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்க்குறேன். ஜீரகத்துக்கு பதிலாக நீங்கள் எள்ளு கூட சேர்க்கலாம், அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இது பட்டர் முறுக்கு அப்படிங்கிறதுனால இதில் நான் 3 டேபிள்ஸ்பூன் அளவு அன்சால்ட்டட் பட்டர் சேர்க்குறேன். பட்டர் வந்து நல்லா சாஃப்டாக ரூம் டெம்பரேச்சரில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. இனி இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா பிசைந்து விட்டுடலாம். இந்த பட்டர் எல்லாமே இந்த மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகுது வரைக்கும் நல்லா பிசைந்து விடுறேன். அதுக்கப்புறமா நம்ம இதில் தண்ணீர் சேர்த்து பிசைந்து விட ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு உப்பு குறைவாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணீர் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நல்லா பிசைந்து எடுத்துடலாம். நல்லா சாஃப்டாக வர்றது வரைக்கும் நம்ம இதில் தண்ணீர் சேர்த்து பிசைந்து எடுத்துகிட்டே இருக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நான் நல்லா சாஃப்டாக பிசைந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இனி நம்ம முறுக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம இடியாப்பா அச்சில் வச்சிடலாம். நான் இதை வந்து ஸ்டார் அச்சு தான் யூஸ் பண்ணுறேன். 1 ஸ்டார் அச்சு இல்லைனா 3 ஸ்டார் இருக்கிறது மாதிரி உள்ள அச்சையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் இதில் 3 ஸ்டார் இருக்கிற அச்சை யூஸ் பண்ணுறேன். அடுத்து நமக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை இதில் வச்சிடலாம். இது ஃபுல்லாகவே நான் மாவு வைக்கிறேன். அப்புறமா நம்ம இதை மூடி வச்சிடலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக வருது. இனி நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். ஸ்டவ்வில் பேன் வச்சு பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம இதில் முறுக்கு பிழிஞ்சு எடுத்துடலாம். கொஞ்சமாக இதே போல் வெளியில் வந்த பிறகு கை வச்சு லைட்டாக தட்டி விட்டாலே போதும். எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமாக இருந்து தான் முறுக்கு சீக்கிரமாக கருகிடும். பட்டர் முறுக்கு அப்படிங்கிறதுனால முறுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், அதே போல் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நிறைய பபிள்ஸ் இருக்குது. இனி இந்த பபிள்ஸ் எல்லாமே நல்லா குறைந்த பிறகு நம்ம இதை எடுத்துடலாம். அடுத்த சைடு திருப்பி போட்டு நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நம்ம இதில் பட்டர் சேர்த்துருக்கிறதுனால இதில் நல்லா பட்டர் மனமாக நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் இந்த முறுக்கு சாப்பிட்றதுக்கு. இப்போ பாருங்கள், பபிள்ஸ் எதுவும் இல்லை, ரொம்ப சூப்பராக முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம இதை எடுத்துடலாம். இதே போல் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவில் முறுக்கு எல்லாமே பிழிஞ்சு எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். இது செய்கிறதுக்கு ரொம்பலாம் டைம் ஆகாது, சீக்கிரமாக ரெடி ஆகிடும். பபிள்ஸ் எல்லாம் போன பிறகு நம்ம இதை எடுத்துடலாம். இது எப்படி வந்திருக்குதுன்னு பார்த்துடலாம். பாருங்கள், லைட்டாக உடைக்கிற நேரமே அது கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. இதோட மனம் ரொம்ப நல்லாயிருக்கு. டீ டைமில் இந்த முறுக்கு செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக நல்ல டேஸ்டியான பட்டர் முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு விரைவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.